நம்ம வைஸ் கிச்சனில் சாப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சுங்க. இந்தியா வந்து 4 வாரத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் நான்வெஜ் பெருசாக யாராவது கெடா வெட்டு கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா யாரும் கெடா வெட்டு கூப்பிடல. மாமச்சா பங்காளி அவனாவது கெடா வெட்டுவான்னு பார்த்தா ஒரு கெடா வெட்டு இல்லை. அதுக்கு இத்தனைக்கும் தாய் மாமாட்டெலாம் ஏதாவது கெடா வெட்டிருக்குமான்னு வெக்கத்து விட்டு கூட கேட்டேன், அப்பயும் எதுவும் செல்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் எங்கடா போய் சாப்பிட்லான்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொன்னாங்க, நீ கெடா விருந்து விட நிறைய ஐட்டம், கெடா விருந்துன்னு ஒரு கடை இருக்குது நாமக்கல்ல, அங்கே போ, ஒரு கெடா வெட்டு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும்னாங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் சாப்பிட்டு வந்துட்டு உண்மையாலுமே திருப்தியாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லலாம். எடுத்ததுமே நல்லா தலைவாழை இலை பெருசாக போட்டிருந்தாங்க, ஒரு கப்பில் பச்சை புளி ரசம், கூடவே பாயாசம். எடுத்தது முட்டை பொரியல் வச்சாங்க, நல்ல வேலை அவுச்சி முட்டை வைக்கலாம்னு நினச்சேன். அடுத்தது ரத்த பொரியல், மூணாவதாக குடல் கறி வச்சாங்க, அப்படியே அடுத்தது தலைக்கறி, அடுத்தது போசுக்குன்னு ஒயிட் ரைஸ் வச்சுட்டாங்க. எங்கடா அவ்வளோதான கறி அப்படின்னு தோணுச்சு. பட் சாப்பாடு நல்லா வடித்த சாப்பாடு, ஸோ நல்லா இருந்தது. அந்த சாப்பாட்டு மேலே மூளை துவையல் போட்டாங்க, இதுதான் மூளை துவையல். அடுத்தது நிறைய மிளகாவோட ஒரு டிஷ் வந்தது, என்னடான்னு கேட்டால் உப்பு கறி அப்படின்னாங்க, மட்டன் உப்பு கறி இது, ஆனால் நிறைய மிளகா இருந்தது கறி அளவுக்கு ஈக்குவலாக. அடுத்தது நல்லி எலும்பில் மட்டன் சுக்கா, நல்லா நல்லி எலும்போடு சேர்த்து போட்டிருந்தாங்க. அடுத்தது இது வந்து நாட்டுக்கோழி, இது ஒன்று தான் மட்டன் இல்லை நாட்டுக்கோழி. அப்புறம் மட்டன் செமி கிரேவின்னு ஒன்று வச்சாங்க, அதில் நம்ம வழக்கமாக வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு கிரேவியோட ஐட்டம். இப்படி கறியெல்லாம் வச்சு இலையை பக்காவாக ஃபில் பண்ணிட்டாங்க. சரி கமல் டைலாக் ஆரம்பிக்கலாமாங்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன், பட் கறியை பார்த்த மூடில் நான் மைக்கையும் ஆன் பண்ணல, நான் பாட்டுக்கு சாப்பாடு இறங்கிட்டேன், சிஓவும் என்ன ரிமைண்ட் பண்ணல. சரி நம்ம வழக்கமாக எப்படி சாப்பிடுவோம், இலையில கறியெல்லாம் வச்சா அந்த கறியெல்லாம் பொரியல் மாதிரி அதை மட்டும் தனியாக தானே சாப்பிடுவோம். அந்த மாதிரி நானும் ஒவ்வொரு கறியாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு இது சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அப்போ தான் வந்தார். வந்துட்டு ஏங்க இப்படி இப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஓனர் வந்துட்டு எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாரு. முதல்ல அந்த மூளத்தவையலை சாப்பாட்டில் போட்டு கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னாரு. என்னடா முதல் எடுத்துலையுமே சாப்பாடை சாப்பிட சொல்கிறாங்களே, வயிறடைச்சக்காதான் நினச்சேன். பட் மூளத்தவையல் அட்டகாசமாக இருந்தது, அவ்வளோதான். மூளத்தவையலை வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் அவரையே கூப்பிட்டேன், சரி இந்த சாப்பிட்டேன் அடுத்து என்ன பண்ணணும்னு அவரையே கேட்டேன். அடுத்து என்ன சொன்னார்னா, இந்த நிறைய மிளகாயோடு இருக்குதுல உப்புக்கறி, இதையும் அதேமாரி கொஞ்சமாக சாப்பாடு, சாப்பாடு நிறைய இல்லை, கறி எவ்வளவோ அதில் பாதி அளவுக்கு சாப்பாடு இருந்தால் போதும், நல்லா உள்ளங்கையில் வரி படுற மாதிரி நல்லா வச்சு பிசைங்க அப்படின்னாரு. இதில் இருக்கிறது எல்லாம் சாப்பாடில் ஜூஸ் இறக்கிற மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகாயெல்லாம் எடுத்து வைங்க, இப்போ காரம் இறங்கியிருக்கோம், இப்போ அதை சாப்பிடுங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு பெரிய லெக்சராக எடுத்தார் எப்படி சாப்பிட்ணும்னு, நம்ம சாப்பிட்றதுக்கு தான் பிறந்தோன்னு. அதை கேட்டுக்கிட்டே அப்படியே கட்ட 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 நான் அந்த உப்பு கறியை சாப்பிட்டேன். இது மட்டும் கொஞ்சம் காரமாக இருந்தது, பட் ஒர்த்துங்க. அப்புறம் அடுத்தது இதே மாதிரி அடுத்தது இந்த செமி கிரேவின்னு சொன்னாங்களே, அதே பாணியில் அதே சாப்பாடு லைட்டாக டச் பண்ணி அந்த கறி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்தேன். இப்படியே ஒவ்வொன்றா காலி பண்ண ஆரம்பித்தோம். லிட்ரலி அந்த கறிக்கெல்லாம் இந்த சாப்பாடு வந்து பொரியல் மாதிரி. நல்லி எலும்பு பாருங்கள் செம்மையாக இருந்தது, உள்ளே அவ்வளோ ஜூஸ் இருந்தது, கம்ப்ளீட்டாக ஜூஸை சக் பண்ணி எடுத்துட்டேன், சாரி ரொம்ப கிட்ட காட்டிட்டேன் நினைக்கிறேன். ஸோ அந்த முத போட்ட சாப்பாட்டுக்கு இந்த முன்னாடி கீழே வச்ச நல்லா கிரேவியாக இருந்த குழம்பெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. அப்புறம் அடுத்த ரவுண்ட் சாப்பாடு வாங்கி அவர் சொன்ன ஃபார்ம்னாலேயே அங்கே இருக்கிற கறியெல்லாம் லைட்டாக சாப்பாட்டுக்கு போட்டு கறியை விட 50% தான் சாப்பாடு இருக்கணும் அப்படின்னாரு. அந்த மாதிரியே போட்டு நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஓனர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம், இது என்ன சார் அன்லிமிட்டடா அப்படின்னு. இல்லை இல்லை கறியெல்லாம் அன்லிமிட்டட் இல்லை சார், சாப்பாடு குழம்பு மோர் இதெல்லாம் தான் அன்லிமிட்டட் அப்படின்னாரு. ஏன் சார் அன்லிமிட்டடாக கொடுக்கலன்னு கேட்கும்போது ஒரு கதை சொன்னார். அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு மீல் 250 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கஸ்டமர் பிடிக்கணும்னு அன்லிமிட்டடாக தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. பட் ஒரு தடவை வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ மட்டன் கறியை மட்டும் சாப்பிட்டு போயிருக்காரு. சாப்பாடு ஒயிட் ரைஸே வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரீ அன்லிமிட்டட் தானே கறிலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோக்கு மேலே சாப்பிட்டுருக்காரு. அப்போ தான் சொன்னார், சார் அது மட்டனோட விலையே அந்த அவ்வளோ 250 ரூபாய் அதிகமாக வரும், ஸோ அப்போ முடிவு பண்ண இனிமேல் அன்லிமிட்டட் கொடுக்க வேணாம் அப்படின்னாரு. ஃபேக்ட் என்னன்னா இங்கே போட்டிருக்கிறதெல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ஃபுல்லாகிடுங்க, அன்லிமிட்டட் தேவையே இல்லை மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. மேபி இந்த சாப்பாடு ரமன் சேனல்காரர் வந்தாருன்னா அவருக்கு வேணால் அன்லிமிட்டட் தேவைப்படும். இலையில் இருக்க கறிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க குண்டாலேருந்து 2-3 கறி கொண்டாந்தாங்க, கறினா குழம்பு கொண்டாந்தாங்க. அது ஒன்று வந்து நாட்டுக்கோழி ரசம், இன்னொன்று மட்டன் குழம்பு, இந்த மாதிரி கொண்டாந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாவது வாங்கிக்கணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரசமும் இருந்தது, அது இல்லாமல் இந்த பச்சைப்புளி ரசம் இல்லாமல் தனியாக ரசம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோங்க, கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கோங்கன்னு என்னமோ சொந்தக்காரங்க மாதிரி உபசரித்தாங்க, சான்ஸே இல்லை. அண்ட் இந்த பாயசத்தை சொல்லி ஆகணும், எல்லா காரத்துக்கு கடைசியாக பாயசம் செம்மையாக இருந்தது. நான் முதல்ல இது இளநீர் பாயசம்னு நினச்சேன், கடைசியாக பார்த்தா சேமியா பாயசம் தான். ஒன்று குடிச்சு முடிச்சுட்டு இன்னும் ஒன்ஸ் மோர் கேட்டேன், அது மட்டும் ஒன்ஸ் மோர் கொடுத்தாங்க திருப்பி. இன்னும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோ பாருங்கள் இந்த இலையை பார்த்தாலே தெரியும், நான் மட்டும் இல்லை சிஓ இலையை கொஞ்சம் பாருங்கள், அந்த எலும்பை தவிர அங்கே ஒன்றுமே இல்லை.
இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டிருக்கேன், உடம்புக்கு சரியில்லையாமா? போதுண்டா சாமி அப்படின்னு ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிட்டோங்க. அப்படியே வெளியே வந்தால் பாக்கு, வெத்தலை, அப்புறம் நம்ம சீரகம் எல்லாமே இருந்தது டைஜஷனுக்கு. அதை லைட்டாக வாயில் போட்டு இப்போ இவ்வளோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சிஇஓக்கார் ஆர்வம். அதனால் உங்கள் கிச்சனை காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. அவரும் பெருந்தன்மையோடு காட்டுற வாங்கன்னு கூப்பிட்டு போனார். உள்ளே போனால் ரொம்ப சிம்பிள்ங்க. இன்னைக்கு எத்தனை கடை வெட்டீங்க? ஒன்று தான். ஒரு கடை வெட்டினா எத்தனை பேருக்கு சர்வ் பண்ண முடியும்? இந்த ரெஸ்டாரண்ட் டோட்டலா எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சுங்க. ரொம்ப சிம்பிள், நாலு டேபிள், ஒரு டேபிளுக்கு நாலு பேர். ஒரு நாளைக்கு லஞ்ச் மட்டும்தான் சேவ் பண்ணுறாங்க, வேற ஆர்டர் பண்ணுற ஐட்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு இலை சாப்பாடு தான். மற்ற ரெஸ்டாரண்ட்ல இருக்க மாதிரி சில்லி சிக்கன் செஞ்சோம், அதில் எண்ணெய் மீஞ்சி போச்சு, அதை வறுவல் போட்டால் அந்த பேச்சே இல்லை. ஸோ இலையை பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் எவ்ரி எல்லாமே செமையாக இருந்தது. தலைக்கறி எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, அது கூட நல்லா இருந்தது. ஏன்னா அது யூஸ்வலாக ரப்பர் மாதிரி இருக்கும், பட் நீங்கள் அப்படிலாம் இல்லை, நல்லாவே இருந்தது. ரத்த பொரியல், குடல் குழம்பு எல்லாமே பக்கா. அந்த இலையை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சாப்பாடு யூஸ்வலாக இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஒயிட் ரைஸ் சோடாப்பு போடுவாங்க, கொஞ்சம் சாப்பாடு அவ்வளோ நிறைய ரைஸ் சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் இல்லை, இங்கே ஆல்மோஸ்ட் லைக் சாப்பாட்டுக்கு பொரியல் போட்டுக்கிற மாதிரி கறிக்கெல்லாம் சாப்பாட்டை பொரியலாக போட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி தான் இருந்தது. திருப்தியான்னு கேட்டால் கண்டிப்பாக கடை விருந்துக்கு போன திருப்தி இருக்குது. டபுள் கடை விருந்துக்கு போன திருப்தியே இருக்குது. ஏன்னா கடை விருந்துக்கு போனாலும் உங்களுக்கு இது எல்லா ஐட்டமும் கிடைக்காது. அந்த தலைக்கறி ரத்த பொரியெல்லாம் வந்துட்டு சொந்தக்காரங்க அவங்க மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்பாங்க, அப்புறம் பொரியல் பண்ணிப்பாங்க. பட் இங்கே ஒரு ஏழு எட்டு டிஷ் கம்ப்ளீட் திருப்தி. அதுவும் இங்கே யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் நல்ல காரசாரமான கடை விருந்து எதிர்பார்த்ததுக்கு கண்டிப்பாக ஒர்த்து. 500 ரூபா என்னை கேட்டால் வீக்கெண்ட் நாங்கள் கறி எடுத்து இத்தனை டிஷ்ஷும் பண்ணுறதுன்னா சிஇஓக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் செய்யறது முடியுமான்னு கூட தெரியல 2-3 மணி நேரத்தில். அதுக்கு பேசாமல் நல்லா சாப்பிடணும்னு நினைக்க தோணுதோ கிளம்பி இங்கே வந்துடுவோம், சாப்பிட்டு போயிடலாம். உள்ள கிச்சனை பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு கடை தான் வெட்டுறாரு. வீட்டில் செய்கிற மாதிரி தான் கடை வெட்டி ஒரு ரெண்டு பேர் செய்கிறாங்க வீட்டில் செய்கிற மாதிரி. அண்ட் அதுக்கு மேலே வந்தாலும் அவங்கள்ட்ட கறி இருக்காது. ஸோ நம்ம கால் பண்ணி புக் பண்ணிட்டு தான் வர சொல்கிறாங்க. காலையில் நாங்கள் கால் பண்ணி சொல்லிட்டோம் இந்த ரெண்டு பேர் வரோம்னு. புக் பண்ணாமல் வந்தால் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஆள் இல்லைனா கொடுப்பாங்க, பட் ஆல்ரெடி நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட அவ்வளோதான் கறி இருக்கும். ஒரு கடை வெட்டினா ஒரு 40 பெரிய கடை வெட்டினா 60 தாங்குன்றாங்க. ஸோ மேபி இங்கே ஃபோன் நம்பர் இருக்கான்னு தெரியல. இதோ அங்கே இருக்கு பாருமா. ஸோ அங்கே பார்த்துக்கோங்க. சப்போஸ் யாராவது இங்கே நாமக்கல் வந்தீங்கன்னா, நல்லா பசியாக இருந்தீங்கன்னா கிடா விருந்தில் வந்து சாப்பிட்டு போங்க, தப்பே கிடையாது. அண்ட் இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே இங்கே விசிட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது.